பிராணு விஸ்வநாத் பிரதாப் சிங் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அவரு தன்னோட கடைசி காலத்துல இருந்தாரு. இங்க பாருப்பா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இப்ப சாவு என் பக்கத்துல வந்துருச்சு, அதனால அந்த விஷயத்த சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லுங்கப்பா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லுங்க. இங்க பாருப்பா, பிரதாப்பட்ல நமக்கு ஒரு அரண்மனை இருக்கு, அதை வித்தா பல கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனா எனக்கு உங்க ரெண்டு பேரோட உயிர் தான் எல்லாத்த விடையும் முக்கியம். அதனால எனக்கு அந்த அரண்மனை பக்கமே போக மாட்டேன்னு வாக்கு கொடுங்க. என் மூச்சு எப்பனாலும் நிக்கலாம், எனக்கு வாக்கு கொடுங்கப்பா. நீ எப்பவும் அந்த மர்மமான அரண்மனைக்கு போகவே கூடாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன்ப்பா, நான் எப்பவுமே அங்க போக மாட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே ராணா சார் அவரோட உயிரை விட்டுட்டாரு. ராகுல், இப்பயாவது சொல்லு, நம்ம எங்க போறோம்? பிரதாப் கட்ல எங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனை இருக்கு, நாம அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஓ, அரண்மனையோட வாரிசுதாரரே, உங்க அரண்மனைய பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த அரண்மனைய பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. எங்க அப்பா சாகும்போது எங்க கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கினாரு, எப்பவும் அந்த அரண்மனைக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு. ராகுலோட பேச்ச கேட்டதும் பாயிலுக்கும் சன்னீருக்கும் பயமாயிடுச்சு. ஏன் அப்படி சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை அந்த அரண்மனையில ஏதாவது பேய் பிசாசு இருக்குமோ. தெரியலையே, எங்க அப்பா அத மர்மமான அரண்மனைன்னு சொன்னாரு, அங்க போய் பார்த்தாதான் என்னன்னு தெரியும். இங்க வராதீங்க, போயிடுங்க, இங்கிருந்து சீக்கிரம் போயிடுங்க. இங்கிருந்து போகலன்னா உங்க உயிர் போயிடும், சீக்கிரம் போயிடுங்க. எல்லாரும் போயிடுங்க, எல்லாரும் செத்து போயிடுவீங்க, எல்லாரும் செத்து போயிடுவீங்க, இங்கிருந்து போயிடுங்க. அந்த பைத்தியக்காரன் சொன்னதை கேட்டு எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. சின்ன முதலாளி, நீங்களா? மன்னிச்சுக்குங்க சின்ன முதலாளி, நீங்க இங்க வராம இருந்திருக்கலாம். ஏன் இங்க வந்தா உயிருக்கே ஆபத்து, அது உங்களை சும்மா விடாது. என்ன, யாரு கொலை பண்ண போறாங்க, எதுக்காக? அந்த பேய் உங்களை எதுக்கு கொலை பண்ணும் கேக்குறீங்களா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து கிளம்பினா நல்லது. எனக்கு பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. தேவையில்லாம எங்களை பயன்படுத்தாத, போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை. நீ கவலைப்படாத பாயல், இது அந்த வேலைக்காரனோட சூழ்ச்சிதான். அவர் சொன்ன மாதிரியே நாங்க இங்க வராம இருந்துட்டோம்னா இந்த கோடிக்கணக்கில் மதிப்பு இருக்கிற அரண்மனை அவருக்கு சொந்தமாயிடும். பயப்படாம வா. ராகுல், அங்க பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகுல். பயப்படாத, இதுவும் அந்த சூழ்ச்சியில ஒண்ணுதான். உங்க பொருட்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டங்க ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேப்பீங்களா? ராத்திரி யாரும் அரண்மனையை விட்டு வெளியே போக வேண்டாம். சரி சரி, எல்லாரும் அவங்க உங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஏதோ பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. ஏமா நீ அழுதுட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னல ராத்திரியில அரண்மனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. நீ ஏதாவது பேய் பிசாச? இல்ல இல்ல தாத்தா, அந்த பேய் பிசாசால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. ஏனா நான் தான் அந்த பேய். உன்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ராணாவை என்னால பழி தீக்க முடியாம இருக்கு. முதல்ல உன் கதைய நான் முடிக்கிறேன், அப்புறம் நான் ராணாவோட பையன் கதைய முடிக்கிறேன். ராகுல் கத்தின சத்தத்தை கேட்டு பாயல் ஓடி வந்தா. என்னாச்சு ராகுல்? ஒரு கிட்ட கனவு கண்ட, அந்த கனவுல வேலைக்கார தாத்தாவை அந்த பேய் கொலை பண்ணிருச்சு. அட கடவுளே, ராமு தாத்தாக்கு எதுவும் ஆக கூடாது. அது சரி, இப்ப ராமு தாத்தா எங்க இருக்காரு? மூணு பேரும் வேலைக்கார தாத்தாவை தேடி அரண்மனையை விட்டு வெளியே வந்தாங்க. அங்க தாத்தா ரத்த காயத்தோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு? இத பாருப்பா, அந்த பேய் தான் இந்த வேலையை பண்ணுச்சு, இப்ப அது உன்னை கொலை பண்ண போகுதான். ஆனா அந்த பேய் எதுக்காக என்ன கொலை பண்ணணும்? தாத்தா என்னாச்சு? தாத்தா உங்களுக்கு என்னாச்சு? உன்னோட அப்பா தான் என்ன கொலை பண்ணா, இன்னைக்கு நான் உன்ன கொலை பண்ணி அந்த பழிய தீத்துக்க போறேன்.
அந்த பேய் ராகுல கொலை பண்றதுக்காக கைய ஓங்கிட்டு வந்தது. அப்ப கரண் பூசாரிய கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒழுங்கா அங்கேயே நில்லு, மீறினே உன்னை பஸ்மமாக்கிடுவேன். பூசாரி, என்னோட வழியில வராதிங்க, இல்லனா உங்களையும் நான் கொலை பண்ணிடுவேன். இன்னும் எத்தனை பேரை தான் நீ கொலை பண்ண போற? இவர கொலை பண்ணி உனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் என்னோட பழிய தீத்துக்க போறேன். இத பாருங்க, உங்களுக்கு வேணும்னா என்ன பழி தீத்துக்கங்க, ஆனா என் தம்பி எதுவும் பண்ணிடாதீங்க. இல்ல வேண்டாம். ஓ, நீயும் அந்த ராணாவோட பையன்தானா? இனிமே உன்னையும் நான் உயிரோட விட மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க என்னையும் என் தம்பியையும் கொண்டு உங்க ஆசைய தீர்த்துக்கங்க. ஆனா சாகரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டுக்கலாமா? சீக்கிரமா சொல்லு. சாகரத்துக்கு முன்னாடி உங்க ஆத்மாக்கு நான் முக்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கரண் சொன்னதை கேட்டதும் அந்த பேய் சாந்தமாயிடுச்சு. மரணம் உனக்கு பக்கத்துல இருக்கு, ஆனா நீ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஆத்மசாந்தி கிடைக்கணும்னு நீ நினைக்கிறியா? ஆமா, ராமு தாத்தா எல்லாத்தையுமே என்கிட்ட போன்ல சொன்னாரு. எங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாரு. ஆமா, எனக்கு விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிட்டாரு. ராணா சார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற உங்களோட ஆசை நிறைவேறல, அதான் நீங்க பேயா அலையறீங்க. இப்ப ராணா சாரும் இந்த உலகத்துல இல்ல, அதனால இப்ப அவரோட அஸ்திய வச்சு நான் உங்களுக்கு பூஜை செய்யறேன். அது மூலமா உங்களுக்கும் ஆத்மசாந்தி கிடைக்கும். இங்க பாருங்க ஆண்டி, நீங்களே நல்லா முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு பழி வாங்கணுமா இல்ல ஆத்மசாந்தி வேணுமா? நீ என்ன ஆண்டி, நான் கூப்பிட்ட எனக்கு முக்தியே போதும். பழிக்கு பழி வாங்குறது மனிதநேயம் இல்லன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். இனி நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அந்த பூசாரி ராணா சாரோட அஸ்திய வச்சு பூஜை பண்ணி அந்த பேய்க்கு முக்தி கிடைக்க வழி பண்ணாரு. அந்த பேய்க்கும் ஆத்மசாந்தி கிடைச்சது. அப்புறம் அரண்மனையையும் நல்லபடியா மீட்டெடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.